குழந்தைகளை பலூன்ல பறக்க விட்டாளா? தப்பி தவறி கீழே விழுந்தா என்ன ஆகிறது? அது மட்டும் இல்லம்மா, இருக்கிற வயசெல்லாம் முழுகிட்டு இவளும் வெக்கம் இல்லாம பறக்கறா. பறப்பா பறப்பா. ஏப்பா பாஸ்கரே, நீ ஏன் அவளுக்கு அவ்வளவு இடம் கொடுக்கற? நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? இல்ல போன உயிர் தான் அவளால கொண்டாட முடியுமா? அதான் வர, நீ ஏன் கேளு. மாலதி, வாட்ஸ் ஆல் திஸ்? நீ ரொம்ப பொறுப்புள்ளவ நினைச்சேன், ஏன் அப்படி குழந்தைகளுக்கு அபாயமான விளையாட்டெல்லாம் கத்து கொடுக்கற? அதுல எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. பலூன்ஸ் எல்லாம் கான்வென்ட் சேர்ந்தது, டெஸ்ட் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அத தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக நான் வரவழைச்சேன். ஆக்சிடென்ட் ஆகி யாருக்காவது உயிர் போயிருந்தா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? குழந்தைங்க கிட்ட எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறவ இப்படி ஆகாசத்துல பறக்க விடுவியா? அம்மா, நான் இவரோட பேசிட்டு இருக்கேன், ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறீங்க? என்னமோ இந்த வீட்டுல உன் ஒருத்திகளா சம்பந்தம் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுற. அதானே ஏன் பாஸ்கரே, அநாத ஆசிரமத்தில இருந்து சோதனை இல்லாம வந்தவனுக்கு பங்களாவில இருக்க குழந்தை விடாருன்னு என்ன தெரியும் பாஸ்கர்? என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. குழந்தைகள் விஷயத்துல எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. நோ, யூ ஆர் ஆஃப்டர் டீச்சர். இனிமே இந்த வீட்டுல என்ன கேட்காம நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. நோ, யூ ஆர் ஆஃப்டர் டீச்சர். இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ்கர், குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். பாஸ்கர், இந்த தடவை நான் பணத்துக்காக மட்டும் வரல, இந்த டாக்குமெண்ட் விஷயமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன். வாலு, ப்ளீஸ் ஃபார் ஹெவன் சேக், தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதே, போயிடு. வழக்கமான பதில் தான், இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் பாஸ்கர், இது விஷயமா நீ ஒரு முடிவுக்கு வரல, நானே உன் வீட்டுக்கு வந்து கையெழுத்த வாங்க வேண்டிய விதத்துல வாங்குவேன். ஓகே, வரேன். சமாதான போக வேண்டியவ அதில் நீங்க எதை எனக்கு சொல்ல தேவையில்லை.
யார் என்கிட்ட இனிமே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இல்ல. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். மாலதி, நீ நல்ல எண்ணத்தோட ஆதரிச்சு எங்களை இங்க தங்க வச்ச. ஆனா எங்களால இந்த குடும்பத்தினுடைய ஒத்துமை பாதிக்குமோன்னு நினைக்கும் போது நாங்க வெளியில போயிடுறதா நல்லது. எனக்கு மட்டும் இந்த வீட்டுல இனிமே என்னம்மா இருக்கு? நானும் உங்க கூட வந்துருந்தேன். அவசரப்படாத மாரதி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறத நான் இந்த குறுகிய காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன். நீ அவசியம் இங்க இருந்துட்டா ஆகணும். நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு நீ சொன்ன அந்த அநாத ஆசிரமத்துக்கே போயிடுறேன். மறுபடியும் உன்னை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவே எனக்கு போதும். நாங்க வர்றோம் மாலதி, நாங்க வர்றோம். சாரதா, எங்க டீச்சர் புறப்பட்டீங்க? இத நான் எதிர்பார்த்தேன். நீங்க வெறும் பெட்டியை மாத்திரம் எடுத்துட்டு போகல, எங்க எல்லாருடைய நெஞ்சங்களை அதில் வச்சு எடுத்துட்டு போறீங்க. எங்ககிட்ட கூட சொல்லிக்காம போற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்லையா? படிச்சவங்க நீங்க இந்த காரியம் செய்யறத என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெட்டியை கொடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ராம், நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையும் கஷ்டங்களையும் அதிகமா அனுபவிச்சேன். ஆனா இப்ப தகுதியை மறந்து என்னுடைய ஆசைகளை அதிகமா வளர்த்துக்கிட்டேனோன்னு பயப்படுறேன். எங்கே என் கடமைகளை செய்ய தவறிடுவேனோன்னு அச்சப்படுறேன். அதனால் யாருக்கும் இடையூறா இல்லாம நான் அமைதியை தேடி போறேன். ஓஹோ, போற இடத்துல உங்களால அமைதியா இருக்க முடியுமா? மத்தவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால வாழவே முடியாது. என்னமோ நான் யாருக்கும் இடையூறா இருக்க விரும்பலன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது நாங்க. அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை செய்யாதீங்க. பாஸ்கர் ஏதோ கோபத்துல சொன்னாங்கிறதுக்காக பொசுக்குன்னு பொட்டி தூக்கிட்டு புறப்பட்டுறத வேணா. அம்மா தாய, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஸ்கர் வேணும் உங்களை இழக்கிறான். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை இந்த சாந்தி நிலையமோ இந்த வீட்டு குழந்தைகளோ இழக்க கூடாது. எனக்கும் விடமாட்டேன். வழிகாட்டியா வந்தீங்க. எந்த வழிகாட்டியுமே தான் இருந்த இடத்த விட்டு நகர்ந்ததே இல்லை. பிளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வழிகாட்டியாவே இருங்க. இடத்த விட்டு போயிடாதீங்க. பொட்டியை கொடுங்க, பொட்டியை கொடுங்க. நீங்க உங்க ரூமுக்கு வாங்க. வாங்க டீச்சர். என்ன பாத்தீங்களா டீச்சர், நான் பென்சில் செய்யும்போது விரல் அறுத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே கட்டு போட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் யார் போடுங்க டீச்சர்? வந்துட்டா ராம அங்கிள், எனக்கு கட்டு போட்ட பிறகு மறுபடியும் டீச்சர் போயிட போறாங்க. நீங்க போகாம பாத்துக்கோங்க. டீச்சர் இனிமே இந்த வீட்டு விட்டு போகவே மாட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களை போய் இந்த பாஸ்கர் பையன் அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனை குழப்பறைந்த திகிலழகியும் அந்த பர்வதமாவையும் அந்த அம்மாவனுடைய பொண்டாட்டியும் முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அத்தே, நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆக வேண்டியதை கவனிங்க. என்ன மாலதி, இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கிற? இருட்ட கண்டாலே பயப்படுவேன். வாழணுங்கிற ஆசைகளும் நம்பிக்கைகளும் மனசுல நிறைஞ்சிருந்தப்ப நான் பயத்தை உணர்ந்தேன். ஆனா இப்ப நான் இருட்ட கண்டு பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்ன மாலதி திடீர்னு இந்த விரக்தி மனப்பான்மை?
उन्मान ना इपड़ेल मनिच मलती शांति नीय इनमय सून नीता वीट तलविया वरण अणते पार्तवे कुड़ी नंबर ना सत्यमा सुल मालती शीला सेलवते वनमणि पूछी सूंदाटक अगल विदान ना इनको मुझे इन ओ समरन मलती நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க அம்மா
இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வாங்கம்மா போலாம் ஏ பொண்ணுக்கு வந்திருச்சே ரோஷம் உனக்கு இன்னும் வரலையா புறப்படு சீப்பா அம்மா புறப்பட வந்தீங்க டிக்கெட் வைக்க தபாரே டிக்கெட் எல்லாம் வண்டில போவா பாதி வழியில இறக்கி விட்டுருவான் இந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உனக்கு தேர்ட் கிளாஸ் சொல்றீங்க சீப்பா வா சீப்பா வா तनिम अमान सून पकड़े इपड़ी वाकू और संदर्भ अमियो ना कर्पने से पार्क मरेकाम उन्मया पी उ मनस मुड़ा कारण इनस एंगे अर्पणचे कटिंज पर्वे उंगूकूट इप्ली कनिवा पेस इनजिक अद मटम अंपेस आशय अणक नहीं मे मर कण मूड़िया सूमा मूच अड़क पाता मुड़े टीचर டீச்சர் எங்களை எல்லாம் கிளாஸ் வர சொல்லிட்டு நீங்க மட்டும் அடிச்சிட்டு சித்தப்பா கூட வந்துட்டீங்களா ஏன் குழந்தைகளா நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததே நீ கேட்டிட்டே வந்தீங்களா இங்க யாரு கேக்கல நான் கேட்டேன் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு சினிமா பார்க்கற மாதிரி இருந்தது டீச்சர் இன்னமே இப்படி ஏமாத்த மாட்டேன்னு 100 தடவை எழுதி காமிக்கணும் சரி ஐயோ அவங்களுக்கு பதிலா நான் வேணாலும் 1000 தடவை எழுதி கொடுத்துறேன் தேவி சரி மறுபடியும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்கமா இறங்க இறங்க குழந்தைகளை கூட்டிட்டு நம்ம வாக்கிங் போவோம் புரிய வாங்க வாங்க पसंगा मालती நீ தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்க ஒரு பயங்கரமான காட்ல ஒரு மதையான ஒரு மனுஷனை துரத்துச்சு அவன் பயந்து ஓடி போய் திடீர்னு ஒரு பள்ளத்துல குச்சிட்டான் அட பாவி அந்த பள்ளத்துல பார்த்தா ரெண்டு மலப்பாம்பு ஐயோ விரன்னு தவி ஒரு மரக்கிளை பிடிச்சிட்டு தொங்கினான் மேல மதையானே கீழ மலப்பாம்பு ஐயோ இந்த சமயம் பார்த்து ஒரு மரங்கொத்தி அந்த மரக்கிளைய தொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தணுமா ஐயோ அந்த மரக்கிளை உடைஞ்சு அவன் கீழ விழுந்துவானே மரக்கிளை முறிஞ்சிட்டே வருது அதே சமயத்துல மேல் கலையில இருந்து ஒரு தேன் கூடு உடைஞ்சு தேன் துளி சுட்டிச்சு அவ மேல் அண்ணாந்து பார்த்தப்போ அந்த தேன் துளி நேரா அவ வாயில விழுந்தது அந்த இனிப்பே அவன் தனக்கு சாவு நிச்சயங்கறத கூட மறந்துட்டு ரசிச்சானா அதே கதிதான் எனக்கு எப்படி மலத்தி வீட்ல ஏதேதோ வேதனைகள் மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டம் அத்தனையும் மறந்துட்டு நீ எனக்கு அந்த தேன் துளி மாதிரி நிம்மதியை தருவேன்னு பார்த்தா அதுக்கு முட்டுக்கட்டேன் சித்தப்பா अयो एपड़ो तपिचा विड़े